தஞ்சை மாவட்டம் திருச்சனம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த வின்சென்ட் தனது நண்பரான செந்திலுடன் திருச்சியிலிருந்து திருச்சனம்பூண்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். திருச்சி கல்லணை சாலையில் ஒய்யமரி சுடுகாடு அருகே வந்தபோது ஸ்கார்பியோ காரில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் வின்சென்ட் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இருவரையும் காரில் வந்த கும்பல் வெட்டி கொல்ல முயன்றது. உயிர் பிழைக்க சாலையோரம் ஆற்றில் இறங்கி ஓடிய இருவரையும் விடாமல் துரத்திய கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியது. இதில் தலை சிதைந்த வின்சென்ட் மற்றும் செந்தில் சம்பவத்திலேயே பலியாயினர். இதையடுத்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை அங்கேயே போட்டுவிட்டு கொலை கும்பல் காரில் ஏறி தப்பியது. இரட்டை கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்ட இருவரது உடல்களை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளிகள் விட்டுச் சென்ற ஆயுதங்களை கைப்பற்றி கொலையாளிகள் குறித்தும் கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் வின்சென்ட் மற்றும் செந்தில் பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டு பள்ளியைச் சேர்ந்த பஞ்சாபி கேசன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செந்தில் வின்சென்ட்டை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்த இருவரையும் பஞ்சாபி கேசனின் ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.